கொடுத்துட்டான், லைஃப் ஃபோர்ஸான விந்து சக்தியை கொடுத்துட்டான், பெண்களுக்கு சிரோணிதத்தை கொடுத்துட்டான், ஆப்போசிட் பாலினத்தின் மேல அட்ராக்ஷனையும் கொடுத்துட்டான்றக்கா ஜாலியா வாழ்ந்துகிட்டே இருப்பீங்களா? இல்ல இதெல்லாம் ஏன் பண்ணான்றத உணர்ந்து இந்த பிறப்பு மற்றும் இறப்பு எனக்கூடிய இந்த சுழற்சியை அறுக்க போறீங்களா? விளக்கு இருக்கு, பூ இருக்கு, சேர் இருக்கு, அந்த கர்ச்சீஃப் இருக்கு, அந்த மைக் இருக்கு, இதெல்லாம் படைப்பு, ஏத்துக்கிறேன். படைப்பு என்ற ஒன்று இருந்தால் படைத்தவன் என்ற ஒருவன் இருப்பானா மாட்டானா? படைப்பை பற்றியே ஆர்வப்பட்டு இருக்கீங்களே, படைத்தவனை பற்றி எப்போது ஆர்வப்பட போகிறீர்கள்? பெண் மீது ஆசை வருகிறது, பொன் மீது ஆசை வருகிறது, மண் மீது ஆசை வருகிறது, பணத்தின் மீது ஆசை வருகிறது. ஆனா இது அத்தனையும் படைச்சாம பாருங்க ஒருத்த உட்காந்து இன்ஜினியரிங் மைண்ட், அவன் மீது ஏன் உங்களுக்கு ஆசை வரவில்லை? இதெல்லாம் எவன் படைச்சானோ அவனை அடையணும்னு நினைச்சீங்கன்னா யூ வில் கெயின் தி எனர்ஜி, விச் மீன்ஸ் அவன் எந்த அறிவினால் இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணானோ அந்த அறிவு உங்களுக்கு கிடைச்சிடும். ஏப்ரல் 27 முதல் ஏப்ரல் 30 வரை, 27, 28, 29, 30 2024 வருடமான இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல பரம்பொருள் யோகம் தீட்சை நேரடியாகவோ இல்ல ஆன்லைன்லயோ தீட்சை பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த 4 நாள் வகுப்புல வந்து கலந்து கொள்ள முடியும். இது வகுப்புன்னு சொல்றத விட ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்லலாம். இந்த 4 நாள் பரம்பொருள் வாழ்வியல் அப்படின்ன கூடிய இந்த பர்டிகுலரான இந்த வகுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை குருவாகவே மாற்றுவதற்குண்டான முழு முயற்சியை வந்து நாங்கள் வந்து எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த உபதேசங்கள் இருக்கும். இதனால் வரைக்கும் யூடியூப்ல ஷேர் பண்ணாத பல ரகசியங்களை ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப 1-to-1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக வந்து விளக்கம் கொடுக்க போகிறோம். எப்படி வாழணும், மனைவியை எப்படி பார்க்கணும், குழந்தைகளை எப்படி பார்க்கணும், கணவனை எப்படி பார்க்கணும், ஒரு நண்பனை எப்படி பார்க்கணும், ஒரு அரசு அதிகாரியை எப்படி பார்க்கணும், இவங்களெல்லாம் நமக்கு சாதகமாக நம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி, நம்ம இந்த பொருளியல் வாழ்க்கையில் நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி, அருளும் பொருளும் எளிமையாக பெறுவது எப்படி அப்படின்ன கூடிய பல விஷயங்களை உங்களோட இணைந்து பயணம் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்களை நீங்கள் வெளிப்படையாக கேட்க போறீங்க, நானும் ரொம்ப வெளிப்படையாக வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். இந்த 4 நாட்கள் உங்களை வச்சு செஞ்சு அனுப்புறது தான் வேலை. பரம்பொருள் யோகம் தீட்சை பெற்றவர்கள் நேரடியாகவோ ஆன்லைன்லையோ வாங்கியிருந்தீங்கன்னா இம்மிடியட்டா நமது கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். நினைத்து கூட பார்க்க முடியாத வாழ்க்கையை வாழ தொடங்குங்கள், இறைவனை உணரத் தொடங்குங்கள். எல்லாமல்ல பரம்பொருளாகிய இறைவன் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் அருள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிம்பிளிஃபைடா சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க பிறந்திருக்கீங்க, படார்னு குதிச்சிட்டீங்களா வானத்துல இருந்து? எப்படி பிறந்தீங்க, பயாலஜிக்கலாக சொல்லுங்க, எப்படி பிறந்தீங்க? ஒரு தாயும் ஒரு தந்தையும் இணையும் போது அவர்கள் கலப்பில் ஈடுபடும் போது அந்த கலப்பில் ஒரு ஆணிடமிருந்து வந்த விந்து சக்தியானது ஒரு பெண்ணினுடைய யோனி வழியாக சென்று அது ஸ்விம் பண்ணி பல லட்சம் பல கோடி ஸ்பெர்ம்ஸ் விந்தணுக்கள், அதாவது உயிர் சக்தி பெற்ற உயிர் ஜீவன்கள், அது விந்து இல்லை அது உயிர் ஜீவன், ஒவ்வொன்றும் உயிர், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உடல், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உயிர், அது ஸ்விம் பண்ணி போய் பல கோடி விந்தணுக்களில் ஒரே ஒரு விந்தணு மட்டும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா தாயினுடைய அந்த கருவறைக்குள் இருக்கக்கூடிய அந்த எக்க துளையிட்டு கொண்டு உள்ளே செல்கின்றது. அந்த ஒரு ஸ்பெர்ம் உள்ள போனோடனே படார்னு அந்த எக்கு மூடிக்கும், மூடினோடனே மீதி எல்லா ஸ்பெர்மும் இறந்துடும். எப்படிப்பட்ட ஒரு படைப்பு பாருங்க. எங்க நான் தெரியாம தான் கேக்குறேன், எப்படிப்பட்ட ஒரு கிரியேஷன் அவன் பண்ணியிருந்தான்னா இப்படி ஒரு இன்ஜினியரிங் மைண்டோட அவன் வந்து ஒரு டயக்ராம் எழுதியிருக்க முடியும்? இது எப்படி நடந்தது? எனி ஐடியா, இது எப்படி கிரியேட் பண்ணாங்க, ஏன் கிரியேட் பண்ணாங்க, இது எங்க போய் முடிய போகுது, இதனால என்ன பாசிட்டிவிட்டி, இதனால என்ன நெகட்டிவிட்டி, இது ஏன் இதெல்லாம் கிரியேட் பண்ணா, இதனுடைய நோக்கம் என்ன, இதை தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? கையை கொடுத்துட்டான், காலை கொடுத்துட்டான், லைஃப் ஃபோர்ஸான விந்து சக்தியை கொடுத்துட்டான், பெண்களுக்கு சிரோணிதத்தை கொடுத்துட்டான், ஆப்போசிட் பாலினத்தின் மேல அட்ராக்ஷனையும் கொடுத்துட்டான்றக்கா ஜாலியா வாழ்ந்துகிட்டே இருப்பீங்களா? இல்ல இதெல்லாம் ஏன் பண்ணான்றத உணர்ந்து இந்த பிறப்பு மற்றும் இறப்பு எனக்கூடிய இந்த சுழற்சியை அறுக்க போறீங்களா?
படைப்பு என்ற ஒன்று இருக்கிறது, ஏத்துக்கிறீங்களா இல்லையா? அனைத்தும் படைப்பு தான். இந்த பாருங்க, இந்த போட்டோ இருக்கு, விளக்கு இருக்கு, பூ இருக்கு, சேர் இருக்கு, அந்த கர்சீஃப் இருக்கு, இந்த மைக் இருக்கு, இதெல்லாம் படைப்பு, ஏத்துக்கிறேன். படைப்பு என்ற ஒன்று இருந்தால் படைத்தவன் என்ற ஒருவன் இருப்பானா மாட்டானா? படைப்பை பற்றியே ஆர்வப்பட்டு இருக்கீங்களே, படைத்தவனை பற்றி எப்போது ஆர்வப்பட போகிறீர்கள்? இப்ப உங்கள்கிட்ட உங்களுக்கு புரியுற மாதிரி ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு சிம்பிளிஃபைடா உங்களுக்கு புரியுற மாதிரி வரேன். மலேசியாவோட கரன்சிக்கு பேரு ரிங்கிட்ஸ், கரெக்டா? உங்களுக்கு 1 மில்லியன் ரிங்கிட்ஸ் கேஷா கொடுக்கட்டுமா, இல்ல 1 மில்லியன் ரிங்கிட்ஸ் அடிக்கக்கூடிய அந்த மிஷினையும் அந்த அத்தாரிட்டியும் எந்தவித பிரச்சனையும் கவர்மெண்ட் அப்ரூவலோட வாங்கி கொடுக்கட்டுமா? என்ன வேணும் உங்களுக்கு? கரெக்டா பதில் சொல்லணும் எனக்கு. இப்ராஹிம் சார் கிட்ட நான் பேசுறேன், சொல்லுங்க கரெக்டா பதில் சொல்லணும். ஏன் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம்? இது எல்லாமே புத்திசாலித்தனம், தவறே இல்லை. நானா இருந்தாலும் மிஷினை தான் கேட்பேன். இப்ப நீ அதைத்தான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆப்போசிட்டா. புத்திசாலி என்ன பண்ணணும்? மிஷினவே கேட்கணும். நீங்க பணத்தையே கேட்டுட்டு இருக்கீங்க, தீந்து போயிருங்க. நீங்க படைப்பையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா காணாம போயிருவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தீந்து போயிடும், உங்களால அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. புத்திசாலி என்ன பண்ணுவான்? மிஷினை தான் கேட்பான். நீ அதை விட்டுட்டு என்னங்க சம்பந்தமே இல்லாம பணத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, பெண் மீது ஆசை வருகிறது, பொன் மீது ஆசை வருகிறது, மண் மீது ஆசை வருகிறது, பணத்தின் மீது ஆசை வருகிறது. ஆனா இது அத்தனையும் படைச்சா பாருங்க, ஒருத்த உட்காந்து இன்ஜினியரிங் மைண்ட், அவன் மீது ஏன் உங்களுக்கு ஆசை வரவில்லை? ஏன் வரவில்லை? ஏப்பா வரணும்? அவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டான், அனுபவிக்கிறதுக்கு தானப்பா பண்ணிருக்கான். எனக்கே அவன் மேல ஆசை வரணும். பியூட்டி என்னன்னா, இப்ப இதெல்லாம் அவர் கிரியேட் பண்ணிருக்கிறாருல்ல, ஒண்ணு நீங்க கிரியேட் பண்ணது மேல ஆசைப்பட்டு இப்படியே வாழ்ந்து இப்படியே செத்து போலாம். ஆனா மறுபடியும் பிறப்பீங்க, மறுபடியும் பிறப்பீங்க, மறுபடியும் பிறப்பீங்க. இப்படி வாழ்ந்து இப்படி சாக போறீங்களா? இல்லாட்டினா இதெல்லாம் எவன் படைச்சான்றத பார்த்து அவன் மேல ஆசை வச்சு, இதுல பியூட்டி என்னன்னா, இது மேலாம் ஆசை வச்சிங்கன்னா இது மூலியமா உங்களுக்கு ஒரு பலனும் இல்லை. யூ வில் லாஸ் த எனர்ஜி. இதெல்லாம் எவன் படைச்சானோ அவனை அடையணும்னு நினைச்சீங்கன்னா யூ வில் கெயின் த எனர்ஜி, விச் மீன்ஸ் அவன் எந்த அறிவினால் இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணானோ அந்த அறிவு உங்களுக்கு கிடைச்சிடும். ஏதாவது புரிஞ்சுக்க முடியுதா நான் சொல்றது? புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப ஃபிளைட் ஓடணும்னு ஆசையா இருக்கு, ஒரு நல்ல ஒரு HAL மாதிரி ஒரு நல்ல கம்பெனியில போய் ஒரு லைசன்ஸ்க்காக போய் நீ ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் அந்த ஃபிளைட்டை பத்தி கத்துக்க முடியுமா முடியாதா? உங்களால முடியுமா முடியாதாங்க? 200% முடியும். ஒரு ஃபிளைட் கிட்ட போனா ஃபிளைட்டை பத்தி கத்துக்கலாம். இந்த ஃபிளைட்டில் இருந்து அத்தனை பொருள்களையும் படைச்சவன் ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட போனால் எதை பற்றி கற்றுக்கலாம்? அண்ட சராசரத்தை பற்றியும் கற்றுக்கொள்ளலாம். இதுதான் மாபெரும் ஆற்றல். உங்களுக்கு அதோட வேல்யூ இன்னும் புரியவே இல்லை, உங்களுக்கு இன்னும் தெரியவே இல்லை. ஏன் இதை பற்றி உங்களுக்கு வெளிப்படையாக யாரும் சொல்லி கொடுக்கவில்லை என்றால், நீங்கள் அவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா சட்டத்திட்டங்களுக்குள்ள கட்டுப்பட்டுலாம் வாழ மாட்டீங்க. ஏன்னா புரிஞ்சிடும், இங்கே எதுவுமே சரியும் இல்லை, இங்க எதுவுமே தவறும் இல்லை. அவன் சுயநலத்துக்காக ஒரு சில சட்டத்திட்டங்களை போட்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான்ற அந்த தெளிவு உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீ யாருக்கு கண்ட்ரோல் ஆக மாட்டீங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன ஆசை அப்படின்னா, அவனை உங்க கண்ட்ரோல்ல வச்சு உங்களை அடிமையா ட்ரீட் பண்ணணும்ன்றதான் ஆசை. யாருக்குமே நீங்கள் அவனாக மாற வேண்டும் என்ற ஆசை கிடையவே கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது இப்ப நான் சொன்ன மேட்டர்? புரியுதா? ஓரளவு கிளியரா இருக்கா நான் சொன்னது? நீங்க எந்த அளவுக்கு அவனை பற்றிய சிந்தனைக்கு நீங்கள் செல்கின்றீர்களோ அந்த அளவிற்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்கள் அனைத்து உயிர்களை பற்றிய அந்த ஞானம் விளங்கும். எப்ப உங்களுக்கு அவன் மேல ஆர்வம் இல்லாம இந்த பொருட்கள் மேல ஆர்வம் இருக்கோ, அப்ப இந்த பொருளை பத்தி மட்டும்தான் தெரியும். இதை தாண்டி உங்களால் யோசிக்கவும் முடியாது,
முதுமை வந்து உயிரை விடும்போது மீண்டும் அடுத்த பிறவி பிறப்பீங்க. எதுக்கு பிறப்பீங்கன்னா மீண்டும் இறைவனை அடைவதற்காக பிறப்பீங்க. இதுதான் இப்ப, இது இப்ப நடக்கல, பல்லாயிரம் வருடங்களாக உங்களுக்கு இதுதான் மாத்தி மாத்தி நடந்துட்டு இருக்கு. இந்த லூப்ல சிக்கிக்கிட்டீங்க நீங்க, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த லூப்ல இருந்து எப்படி மீண்டும் வெளியே வருவது என்ற புரிதல் உங்களுக்கு சுத்தமாக இல்லை, கொஞ்சம் கூட கிடையாது. நான் ஏன் இவ்வளவு கிளியரா இவ்வளவு வெளிப்படையா வந்து நான் சொல்றேன் அப்படின்னா, தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மனிதன் இந்த உலகத்தில் பிறந்ததற்குண்டான ஒரு மாபெரும் நோக்கம், ஒரு மாபெரும் காரணம் என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, நீங்கள் இறைவனை அடைய வேண்டும். உங்களுக்கு இங்க வேற ஒரு வேலையும் கிடையாது. மனிதனாக பிறந்த ஒருவன் எந்த நிலையை அடைய வேண்டும்? இறை நிலையை அடைய வேண்டும். இறை நிலையை அடைவதை விட்டுவிட்டு வேறு எந்த நிலையை நீங்கள் அடைந்தீர்கள் என்றாலும் மீண்டும் மனிதனாக பிறப்பீர்கள். மீண்டும் வலி வேதனைகள் வரும், மீண்டும் கஷ்டம் மற்றும் நஷ்டங்களுக்கு உட்படுத்தப்பட்டு உங்களது உயிரை மிகவும் கொடூரமாக வலி வேதனையுடன் விடுவீர்கள். இதுதான் நடக்கும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.